பிரம்மபுத்திரர்களான பிரஜாபதிகளில் முதல் ஐவரை பற்றி கடந்த அத்தியாயத்தில் தெரிந்து கொண்டோம். இந்த அத்தியாயத்தில் மீதமுள்ள ஐவரையும் பிரம்மரின் புத்திரியான சத்ருபாவை பற்றியும் தெரிந்து கொள்வோம். பிரஜாபதிகளில் ஆறாமவர் கிரது ரிஷி ஆவார். இவர் இரண்டு மன்வந்திரங்களில் பிறந்தவர் என்று புராணம் கூறுகிறது. மன்வந்தரம் என்பது காலக்கணக்கில் ஒரு மனுவின் ஆட்சிக்காலம் ஆகும். அதாவது ஒரு இந்திரனின் ஆட்சிக்காலம். 14 இந்திரர்களும் 14 மனுக்களும் தோன்றி மறைந்த கால அளவு பிரம்மனுக்கு ஒரு நாள் ஆகும். அவருடைய ஒரு பகல் ஒரு கல்பம் எனப்படும். அதுவே அவருடைய நாள் என்றும் பேச்சு வழக்கில் சொல்வதுண்டு. இவ்வாறு 360 கல்பங்கள் கொண்டது பிரம்மனுக்கு ஒரு ஆண்டு. இந்த வகையில் மொத்தம் 14 மன்வந்தரங்கள் உள்ளன. அதில் நாம் தற்போதுள்ள மன்வந்தரத்தின் பெயர் வைவஸ்வத மன்வந்தரம் என்பதாகும். கிரது ரிஷி அவர்கள் தனது முதற் பிறப்பில் ஸ்வயம்புவ மன்வந்தரத்திலும் இரண்டாவது பிறப்பில் வைவஸ்வத மன்வந்தரத்திலும் தோன்றியவர். அவரது மனைவியின் பெயர் சந்ததி என்பதாகும். அவருக்கு 60,000 குழந்தைகள் உள்ளனர் என்று கூறுவர். தனது இரண்டாவது தோற்றத்தில் அவருக்கு மனைவி குழந்தைகள் கிடையாது. அதனால் அகஸ்தியரின் புதல்வனான இத்வாகாவை எடுத்து வளர்த்தார் என்றும் கூறப்படுகிறது. பிரஜாபதிகளுள் 7வர் வசிஷ்டர். இவர் இராமாயண காலத்தில் ராமரின் தந்தையான தசரதனின் அரச குருவாக விளங்கியவர். இவரது மனைவியின் பெயர் அருந்ததி. இந்து திருமணங்களில் அருந்ததி பார்த்தல் என்பது ஒரு சடங்காகும். வசிஷ்டரின் மனைவியான அருந்ததியே வானில் நட்சத்திரமாக மிளிர்வதாக கூறப்படுகிறது. இவர் ஒரு பதிவிரதை. திருமணச் சடங்கின் போது இவரை மேற்கோள் காட்டி ஒரு பெண் தனது திருமண வாழ்வில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காகவே இந்த ஐதீகம் கடைபிடிக்கப்படுகிறது. வானவெளியில் துருவ மண்டலத்திற்கு அருகில் 7 நட்சத்திரங்களுக்கு இடையில் வசிட்ட நட்சத்திரத்தின் அருகிலேயே அருந்ததி நட்சத்திரம் மிளிர்வதாக புராணங்கள் கூறுகின்றன. இவர்களைப் போலவே மணமக்கள் என்றும் இணை பிரியாத தம்பதிகளாக வாழ வேண்டும் என்பதே இந்த நடைமுறையின் மற்றொரு நோக்கமாகும். தெய்வீக பசுவான காமதேனு உரிமையாளர் இந்த வசிஷ்ட ரிஷி ஆவார். தனது மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பிரபாசன் என்ற வசு இந்த காமதேனுவை கவர்ந்து செல்கையில் வசிஷ்டரால் சாபம் பெற்று மண்ணுலகில் மகாபாரத காலத்தில் பீஷ்மராக அவதரித்தார். அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது பிரச்சீதசர் என்றழைக்கப்படும் 8வரை பற்றி. பிரச்சீதசர் என்பதற்கு ஞானி என்று பொருள். இவரது மனைவியின் பெயர் மரிஷா என்பதாகும். இவருடைய மகனுடைய பெயர் தக்ஷன். பிரஜாபதிகளுள் அடுத்தவர் பிருகு. பிருகு சம்ஹிதை என்ற நூலின் ஆசிரியர் இவரே ஆவார். ஜோதிட சாஸ்திரத்தை தொகுத்து வழங்கியவர் இந்த பிருகு முனிவர். இவரது மனைவியின் பெயர் கியாதி என்பதாகும். இவர்களுக்கு ததா, விததா, சுக்ரன், சியனவர் என்ற மகன்களும் ஸ்ரீ என்ற மகளும் உள்ளனர். சிவபெருமான் பிரணவப் பொருளை மறக்க காரணமானவர் இந்த பிருகு முனிவரே ஆவார். ஒருமுறை பிருகு முனிவர் கடுந்தவம் புரிந்து கொண்டிருந்த போது தனக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் பிரம்ம ஞானத்தை இழக்க வேண்டும் என்று சபித்திருந்தார். இவரது கடுந்தவத்தினால் தோன்றிய அக்னி தேவர்களை தாக்கியது. இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்து தம்மை காத்தருளும்படி வேண்டினர். இதனால் சிவபெருமான் பிருகு முனிவரின் சிரத்தில் தமது திருக்கரத்தை வைத்து அவரது தவாக்னியை அடக்கினார். தனது தவத்தினை கலைத்ததால் தாம் விடுத்த சாபத்திற்கு சிவபெருமான் ஆளாக நேரிடுமே என்று வருந்தினார் பிருகு முனிவர். ஆனால் சிவபெருமானோ தமது பக்தரின் சாபத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்று தமது ஞானத்தை இழந்தார். இதன் பின்பு சுவாமிமலையில் தமது புத்திரர் முருகரிடம் உபதேசம் பெற்றார் சிவபெருமான். அடுத்த பிரஜாபதியின் பெயர் நாரதமுனி. பிரஜாபதிகளுள் மிகவும் புகழ் வாய்ந்தவர். தாம் செய்யும் கலகங்களால் கலகமுனி என்று அன்புடன் அழைக்கப்படுபவர். இராமாயணம், பாகவத புராணம் ஆகிய புராணங்களில் முக்கிய பங்கு வகித்தவர். இவரது வீணையின் பெயர் மகத்தி என்பதாகும்.
இவருக்கு திரிலோக சஞ்சாரி என்றும் பெயர் உள்ளது. நினைத்த நேரத்தில் மூன்று உலகங்களுக்கும் சென்று வரக்கூடிய ஆற்றல் பெற்றமையால் இவருக்கு இந்த பெயர் வழங்கப்படுகிறது. இவர் பகவான் நாராயணரின் அதிதீவிர பக்தராவார். தமது கானத்தால் பகவான் விஷ்ணுவையே கவர்ந்தவர் இவர். இறுதியாக பிரம்மருடைய புதல்வியை பற்றி அறிந்து கொள்வோம். இவரது புதல்வியின் பெயர் சதரூபா என்பதாகும். சதரூபா என்பதற்கு 100 வடிவங்களை பெறக்கூடியவர் என்று பொருள். பிரம்மரின் படைப்பில் முதல் பெண் இவரே ஆவார் என்று புராணங்கள் கூறுகின்றன. சந்தியா மற்றும் பிராமி என்பது இவரின் மற்ற பெயர்களாகும். இவரது கணவர் ஸ்வயம்புவ மனு. இவருக்கு பிரியவர்த்தா, உத்தானபதா, ஆகூதி, பிரசுத்தி என்ற குழந்தைகள் உள்ளனர். பிரம்மபுத்திரர்களான பிரஜாபதிகளை பற்றி இந்த அத்தியாயத்தில் அறிந்து கொண்டோம். இனி அடுத்த அத்தியாயத்தில் பிரம்மருக்கு சிவபெருமான் கொடுத்த தண்டனையை பற்றி அறிந்து கொள்வோம்.